والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم وقال تعالى عز وجل وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها قال النبي صلى الله عليه وسلم لو فر أحدكم من رزقه يدركه كما أدركه الموت صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல அருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கடந்த வாரம் தவக்கொலை பற்றியும் அதற்கு எதிரான முரணான மூட நம்பிக்கைகளை பற்றியும் நாம் பகிர்ந்தோம். ஒரு மனிதனுக்கு பதஷ்டமும் மூட நம்பிக்கைகளும், இதன் மேல் அவன் எந்த நேரத்தில் எதற்காக அவ்வாறு வீழ்கின்றான் என்று சிந்தித்து பார்த்தால், பல்வேறு தரப்புகளிலிருந்தும் மூலாதாரமான ஒரு பிரச்சனை ரிஸ்க். தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவன் அவசரப்படுகின்றான், பதட்டப்படுகின்றான், அல்லது மூட நம்பிக்கைகளின் மூலமாக அதை உயர்த்திக் கொள்வதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை குறுக்கு வழியிலே பெருக்கிக் கொள்வதற்காக, அல்லது தன்னுடைய பதவியை அடைந்து கொள்வதற்காக, அல்லது தன்னுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, இப்படி மனிதனை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அவசரப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவருடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நாம் பங்கு வைக்கின்றோம். உமாமின் தாபத்தின் ஃபில்லால் இல்லா அதல்லா இருசுகுஹா ஏழம் முஸ்தகர்ரஹா உமுஸ்தௌதாஹா. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டான உணவை அவன் தார்மீக பொறுப்பேற்றிருக்கின்றான், பொறுப்பேற்காமல் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். 120 நாளில் கர்ப்பத்தில் ரூஹு ஊதப்படும் பொழுதே ஏற்கனவே லௌஹுல் மஹ்ஃபூலில் பதியப்பட்ட அவனுடைய ரிஸ்க், அவனுடைய ஆயுள் எல்லாவற்றையும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அவனுக்கான எல்லா விதிகளையும் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது. அதை ஹலாலாக தேடுவதும், அல்லாஹ் அனுமதித்த வழியில் தேடுவதும் மனிதனுடைய முயற்சியும் மாத்திரமே வேண்டுமே தவிர, அதற்காக வேண்டி அவன் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டவர்களாக அமல்களை அதிகமாக செய்வார்கள். சீடர்கள் சொல்வார்கள், ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டே அமல் செய்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், எனக்கு விதிக்கப்பட்ட ரிஸ்க்கு தப்பி போய்விடும் என்று நான் பயப்படவில்லை, எனவே அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஆனால் என்னுடைய அமலை பிறர் செய்ய முடியாது, என்னுடைய அமலை நான் தான் செய்ய வேண்டும், எனவே அதற்காக நான் முயற்சிக்கின்றேன் என்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக மனிதனை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக மனிதன் அதிகமான பேராசை கொள்கின்றான் என்று, அவனுக்கு நிர்ணயித்தது நடக்கும் என்று அவன் நினைத்துக் கொண்டால், அல்லாஹ் நமக்கு தந்ததிலே பறக்க செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த
எனக்கு அதிகமான பணத்தை தான் என்று கேட்கவில்லை, அதிகமான இல்மை தான் என்று கேட்கின்றார்கள். பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது அல்லாஹும் அபாரிக்லி ஃபீ ரிஸ்கி, எனக்கு வழங்கியதில் நீ பறக்க செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரில் இருந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளை மணம் முடித்து அங்கு கொஞ்ச காலம் தங்கிவிட்டு மீண்டும் தன்னுடைய தாயையும் சகோதரனையும் பார்ப்பதற்காக அவர்கள் மனைவியுடன் மாற்றுப்பாதையில் செல்கின்றார்கள். அநியாயக்கார அரசர்களிடமிருந்தும் அக்கிரமக்காரர்களிடமிருந்தும் தப்பிப்பதற்காக மாற்றுப்பாதையில் செல்கின்றார்கள். கடுமையான பனிக்காலம், இரவு சூழ்ந்து விட்டது, மனைவியோ நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். எனவே கல்லை உரசி தீ உண்டாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள், தீ உண்டாக்க முடியவில்லை. எனவே தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிகின்றது, அங்கிருந்து நான் ஒரு தீபத்தை எடுத்து வருகின்றேன் என்று துர்சினா மலையினுடைய மேற்கு பகுதியின் பக்கமாக அவர்கள் செல்கின்றார்கள். அங்குதான் அல்லாஹு ஜல்லஷானோ தல மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றார். வஹி அறிவித்து இங்கிருந்து ஃபிரௌனை நோக்கி நீ செல்ல வேண்டும், பனீஸ் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பனீஸ் இறைவர்களை மீட்கவும் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கவும் அல்லாஹு ஜல்லஷானோ தல ஏவல் உத்தரவு வந்து விட்டது. மனைவியோ நடுக்காட்டிலே தனித்து விடப்பட்டவளாக நிறைமாத கற்பனையாக அங்கு நிற்கின்றார்களே என்ற ஒரு சிந்தனை வஹி வந்து கொண்டிருக்கும் பொழுதே மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஊடாடுகின்றது. அல்லாஹு ஜல்லஷானோ தல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய தடியை கொண்டு அந்த பாறையை அடியுங்கள் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், பாறை பிளந்தது. அதற்குள் ஒரு பாறை இருந்தது, அந்த பாறையையும் அடிக்க சொன்னான், அந்த பாறையும் பிளந்தது. மூன்றாவது ஒரு பாறை, அந்த பாறையும் அடிக்க சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடித்தார்கள். அந்த பாதை பிளந்த போது உள்ளே ஒரு புழு அதனுடைய வாயிலே ஒரு ரிஸ்கை வைத்துக் கொண்டு உண்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானோ தால அந்த புழுவினுடைய தஸ்பீகை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திரையை விலக்கி கேட்க செய்கின்றார். அந்த புழு தஸ்பீக செய்கின்றது, சுபஹானமை யரானி, என்னை பார்க்கக்கூடிய ரப்பு தூய்மையானவன், சுபஹானமை யஸ்மஅ கலாமி, என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ரப்பு பரிசுத்தமானவன், சுபஹான மன் தக்கரனி ஃபலா யன்சானி, என்னை நினைவு கூர்ந்து எனக்கு ரிசுக்களித்து என்னை மறக்காமல் ரிசுக்களித்தவன் மகா பரிசுத்தமானவன் என்று அந்த புழு தஸ்பீக செய்கின்றது என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். மூன்று பாறைக்குள் இருக்கக்கூடிய அந்த புழுவிற்கு ரிசுக்களிக்கக்கூடிய ரப்பு உன்னுடைய மனைவிக்கு ரிசுக்களிக்காம போயிருவனா என்று அல்லாஹு தஆலா மூசாலி நபிக்கு உணர்த்துகின்றான் என்றால், அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கருவிற்கும் அல்லாஹ் உணவளிக்கின்றான், தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான உணவிற்கான பாதை தொப்புள் கொடி, பிறந்தவுடன் அதுவும் வெட்டப்பட்டவுடன் அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா உணவு வரக்கூடிய அந்த ஒரு பாதை அடைத்தவுடன் அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா அந்த குழந்தைக்கு இரண்டு பாதைகளை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் தாயின் மூலமாக. ஆக அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா எந்த ஜீவராசிக்கும் அதற்கான உணவை, அது எங்கு இருக்கின்றது, அது எந்த மாதிரியான உணவை உட்கொள்ளும் என்று அறிந்து அந்தந்த இடத்தில் அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா தேடிக்கொண்டு அந்த ரிசுக்கை அல்லாஹ் வணங்குகின்றான் என்பும் பொழுது நமக்கான நிர்ணயித்த ரிசுக்கு நமக்கு நிச்சயம் வந்து தேரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிசுக்கை விட்டும் ஒருவன் ஓடினால், எனக்கு வேண்டாம் என்று ஓடினாலும் எப்படி மரணம் உங்களை தேடி வந்து தீண்டுகின்றதோ அதுபோன்று ரிசுக்கு உங்களை தேடி வந்து அது தொடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணம் தேடி வருவதை போல இரணமும் தேடி வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இரணத்தை தேடாமல் இருப்பதற்காக அல்ல, உலக ரீதியான முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சியை ஹலாலான முறையில் இருக்க வேண்டும், நமக்கு நிர்ணயித்தது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்ற வலுவான நம்பிக்கை இருக்குமேயானால் தந்த ரிசுக்கிலே அல்லாஹு தஆலா மிகுந்த பரக்கத் செய்வான்.
மாபெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஒரு 5 விஷயத்தை சொல்லுவேன், யார் அதை மனனம் செய்து, யார் அதன்படி நடந்து, யார் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எனக்கு முன்னால் வாருங்கள் என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே எழுந்தார்கள். ஹதீஸ்களை கற்றுக்கொள்வதற்கும் அமல் செய்வதற்கும் ஆர்வம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி மஹாரிம தக்குன் அபதன்னாஸ், ஹராம்களை விட்டும் தவிர்ந்து விடு, நீதான் மக்களிலேயே சிறந்த வணக்கஸ்தாலி. நோன்பு அதிகமாக பிடிப்பதாலோ, தொழுவதாலோ, ஹஜ் செய்வதாலோ, உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்வதாலோ வணக்கஸ்தாலி ஆக முடியாது. ஹராமை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்ததை யார் எடுத்து நடக்கின்றார்களோ அதை செய்யாமல் அவர்கள்தான் மக்களிலே சிறந்த வணக்கசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அடுத்து வர்லபினா கசபலக தக்குன் அகன்னாஸ், அல்லாஹ் உனக்கு தந்ததை பொருந்திக் கொண்டு அதற்கான வரைக்குள் உன்னுடைய வாழ்வை நீ அமைத்துக் கொள்வையானால் நீந்தான் செல்வந்தன். கோடி பணங்களை வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு கோடி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் பணக்காரன் அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்ததை வைத்து இதிலே அல்லாஹ் நமக்கு பறக்க செய்ய வேண்டும் என்று போதுமாக்கிக் கொள்கின்றானே அவன்தான் பணக்காரன் என்று பணக்காருக்கான முகவரியை முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். வஹ்ஸின் இலா ஜாரிக தக்குன் முஸ்லிமன், உன் அண்டை அயலாருடன் உபகாரமாகவும் நீ நடந்து கொள்வையானால் நீ முஸ்லீமாக ஆவாய். அஹிப்பு கமா தொஹிப்பு லி நஃப்ஸுக், உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ விரும்புவதை பிறருக்கும் நீ விரும்புவாயானால் நீ மூமினாக ஆகுவாய். முஸ்லீம் என்றால் யார், மூமின் என்றால் யார் என்ற அடையாளத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக கட்டித்தருகின்றார்கள். இஸ்லாத்தின் கடமைகளையும் ஈமானினுடைய கடமைகளையும் ஏற்பது மாத்திரமல்ல, அண்டைய அயலாளர்களுடன் நல்லுறவாகவும் இருக்க வேண்டும், தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்ப வேண்டும், இதுதான் முஸ்லிம் மூமின் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மணிமொழியை தான் உங்கள் முன் படிக்கின்றேன். அதிகமாக நீ சிரிக்க வேண்டாம், அது உள்ளத்தை மரணமடைய செய்யும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த 5 விஷயங்களில் நம்முடைய தலைப்பு கேட்டது, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருளை நிஅமத்தை பொருந்திக் கொண்டு அதற்குள் வரையறைக்குள் அந்த வரையறைக்குள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களேயானால் மக்களிலே நீங்கள் தான் மிகப்பெரும் செல்வந்தர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நரகவாசியிலே அவர்களுடைய உலகத்தினுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, இன்னஹும் கான கபல் தாலிக முத்ரஃபீன், சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் சொல்வான், நரகவாசிகள் இந்த உலகத்தில் அவருடைய அடையாளம் என்ன என்றால் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் இடித்துரைக்கின்றார். ஆக சுகபோக வாழ்க்கை மூமினுக்குண்டான அடையாளம் அல்ல, கண்ணியமாக வாழ வேண்டும், தேவைக்கேற்ப வாழ வேண்டும். இன்று பணக்காரனை போன்று நடிப்பதினாலேயே சிலர் ஏழையாகி விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரராக இருந்து எளிமையாக வாழ்ந்தார். தன்னுடைய பரிசுத்த மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் என்ற வதந்தி உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை தெரிவதற்காக உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அங்கு செல்கின்றார்கள். அனுமதி கிடைக்கவில்லை, மீண்டும் அனுமதி கேட்கப்படுகின்றது, மீண்டும் மௌனம். உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய மகள் ஹப்ஸா நாயகம் பெருமானாரினுடைய பரிசுத்த மனைவிமார்களில் ஒருவர். எனவே உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு காதில் விழக்கூடிய அளவுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுக்காக நான் பரிந்து பேச வரவில்லை, என்னுடைய மகள் உங்களை நோவினைப்படுத்தியிருப்பாயானால் நீங்கள் உத்தரவிட்டால் அவளை வெட்டி வீழ்த்தவும் நான் தயாராகத்தான் வந்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. பெருமானாரினுடைய சின்ன அறைக்குள் சென்று பார்க்கின்றார்கள்.
தளவாட சாமான்கள் ஒன்றும் இல்லை. தண்ணீர் துருத்தி தோல் பை ஒன்று, ஒலி செய்வதற்கான ஒரு சொம்பு, ஈத்த மரத்திலே பின்னப்பட்ட பாயின் பதிவு பெருமானாரின் பொன்மேனியில் பதிந்திருந்ததை பார்த்து உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள், பாரசீக மன்னர்களும் கைசருடைய மன்னர்களும் எவ்வளவு சுகமாக வாழ்கின்றார்கள் யார் ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நீங்க எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று கோபமாக உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்களை அன்று ஒரு பொடி பிடித்தார்கள். அந்த ஹதீஸினுடைய முடிவிலே உமர் அலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் யார சொல்லா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கும் மாதிரி அந்த ஹதீஸினுடைய முடிவு இருக்கின்ற. இந்த உலகத்தினுடைய நிலையாமையை பற்றியும் முஸ்லிம்களுக்கு ஆகிரத்திலேதான் அதனுடைய முழு பயனும் ஆகிரத்திலே தான் இருக்கின்றது. அந்த கூட்டம் உலாய்க கௌமுன் உஜ்ஜிலத் லஹுமுத் தய்யிபாத், அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த நன்மைக்கான விஷயங்கள் இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விடுகின்றது. நம்மளுக்கு மறு உலகத்தில் தான் கொடுக்கப்படும். ஒரு வழிப்போக்கனை போல வாழ வேண்டும் என்று அன்று செய்த அந்த உபதேசத்திற்கு பின் உமர் அலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த எளிமையை கடைபிடித்தார்கள். 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக இருந்தபோது கூட ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு மெம்பரில் ஏறினார்கள் என்றார். பலஸ்தீன் வெற்றிக்கு அவர்கள் வருகை புரிந்த பொழுது ஒட்டகத்தில் இருந்தது அடிமை, யார் ஹலீஃபா என்று தெரியாத அளவுக்கு அவருடைய 4 திருகம் கூட பெறாத ஒரு சட்டையாக இருந்தது வரலாறு வர்ணிக்கின்றது என்றால், வசதி இருந்தும் அல்லாவிற்கு முன்னால் ஒரு அடிமையை போல் வாழ வேண்டும், அதற்காக பராரியாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கூறவில்லை. கண்ணியமாக ஆடை ஒழித்து அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். எது இஸ்ராஃப், எது ஆடம்பரம் என்று அனஸ் ரலி அல்லாஹு தாலாவிடம் கேட்டபொழுது அனஸ் ரலி அல்லாஹு தாலா சொன்னார்கள், உன் மனம் விரும்புவதையெல்லாம் செய்யறது தான் ஆடம்பரம். அதற்கு அடையாளம் மனம் விரும்புவதையெல்லாம் உண்ணுவது, மனம் விரும்புவதையெல்லாம் அணிவது, அது அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்த அருளை வெளிப்படுத்த வேண்டும். அதே சமயம் அது நம்முடைய அல்லாஹ்வினுடைய அடிமை என்ற எண்ணத்தை விட்டு மற்றவருக்கு மத்தியில் பெருமையாக நடக்கக்கூடிய கூடாததாக அந்த ஆடைகளும் நம்முடைய வெளிப்புறத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு கொடுப்பதும் கொடுக்காமல் குறைத்து கொடுப்பதும் இரண்டுமே சோதனை தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அம்மல் இன்சானிதா மபுத்தல்லாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டா அல்லாஹ் என்னை சங்கப்படுத்திட்டான். ஒருவர்களுக்கு பொருளும் பொருளாதாரமும் பதவியும் கொடுத்தால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்து என்னை சங்கைப்படுத்திட்டான் என்று மனிதன் சொல்கின்றான். அம்மா இதா மபுத்தல்லாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அதை கொஞ்சம் நாம் குறைத்து அளவோடு கொடுக்கும்போது அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான் என்று சொல்கின்றான். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. இரண்டையுமே அல்லாஹ் சோதனை தான் சொல்றான். கொடுத்ததையும் சோதனை என்று சொல்கின்றான், அளவோடு கொடுத்ததையும் அல்லாஹ் சோதனை தான் என்று சொல்கின்றான். ஆக ரிசுக்கு நமக்கு நிர்ணயித்த ரிசுக்கு ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலையும் தேடக்கூடிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நிர்ணயித்த ரிசுக்கு நம்மை வந்து அடைந்தே சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுவான், அவன்தான் இந்த உலகத்தை நிர்வகிக்கின்றான், எல்லோரையும் பணக்காரனாக ஆக்கினாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டார்கள், எல்லோருக்கும் நீ வசதியை கொடு என்று கேட்டபொழுது தங்கமலை பொழிந்தது, எல்லோரும் எடுத்துக்கொண்டு எல்லோரும் வசதியாகிவிட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அரண்மனையின் முகடு இடிந்து விழுந்தது. அது சரி செய்வதற்கான தொழில்நுட்பக்காரர்களை வரவழைத்த பொழுது நாங்க வேலைக்கு வரல, எங்கள்கிட்ட பணம் இருக்கின்றான். இந்த உலகத்தை அல்லாஹ் சிலரை ரிசுக்கிலே சிலரை விடவும் சிலரை மேன்மைப்படுத்தியும் சிலரை குறைத்தும் கொடுப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் நிர்வகிக்கின்றான். அதுதான் ரப்புல் ஆலமீன். எல்லோருக்கும் பணம் இருந்தால் உலகம் இயங்காது, ஸ்தம்பித்து விடும். எனவே அல்லாஹ் ரப்புல் என்பதற்கான அர்த்தமே அதுதான். அல்லாஹ் இந்த உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய தன்மையே அதுதான். எல்லோரிடத்திலும் எல்லா வசதியும் வந்தபின் எந்த வேலையும் செய்வதற்கு எந்த ஆளும் முன்வரமாட்டார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு
பொருளாதாரம் நமக்கு தேவைதான். அதையும் குர்ஆன் சொல்கின்றது, அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், உங்களுக்கு தகக்கூடிய பொருளாதாரம் அதுதான் உங்களை நிலைத்திருக்க செய்கின்றது. பொருளாதாரம் வேண்டுதான். எப்படி கப்பல் தண்ணீரிற்கும் மீது மேல் செல்லும் பொழுது அதன் மேல் பயணிக்க வேண்டுமே தவிர அந்த தண்ணீர் கப்பலுக்குள் வந்துவிடக்கூடாது. எனவே பொருளாதாரம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விடக்கூடாது. பொருளாதாரத்தை நமக்கு அல்லாஹ் அருளி அதன் மூலமாக நல்ல பல காரியங்களை செய்வதற்கு அதை பயன்படுத்துவோமேயானால் அந்த பணம் பாக்கியமான பணமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே ரிசுக் என்பது பணத்திலும் உணவிலும் மாத்திரம் அல்ல, நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அவைகளெல்லாம் ரிசுக்கு தான். அந்த ரிசுக்கிலே மிகுந்த உயர்ந்த ரிசுக்கு சுவர்க்கம். அதையும் அல்லாஹ் தன் திருமறையிலே கத் அஹ்ஸன அல்லாஹு லஹு ரிஸ்கா, சுவனத்தை அல்லாஹ் ரிசுக் என்று சொல்கின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு ஷஹாதத் வேண்டும் என்று கேட்டு கேட்கக்கூடிய துஆவிலே அல்லாஹும் மர்சுகுனி ஷஹாதத்தன், ஷஹாதத்தாக மரணிப்பதை எனக்கு ரிசுக்காக்கிவை என்று கேட்கின்றார்கள். எனவே மரணம் கூட ஒரு ரிசுக்கு தான். ஹதமுல் அசம் அவர்கள் தன்னுடைய 9 பெண் பிள்ளையை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜு செய்வதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை விட்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு போனால் கஷ்டமாகிவிடுமே என்று மூத்த பெண் தந்தைக்கு தைரியம் கூறி நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பி வைக்கின்றார்கள். சிறிய பொருளாதாரம் வீட்டிலே வைத்து விட்டு ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள். இருக்கின்ற பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிந்து விட்டது. எனவே 9 பிள்ளைகளும் பசியாலும் பட்டினியாலும் இருக்கின்றார்கள். மூத்த பெண் அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி, நமக்கான ரிசுக்கு நம்மை தேடி வரும், கவலைப்பட வேண்டாம் என்று இறைமறை விசனத்தை கூறி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அபு ஜாஃபர் மன்சூர் ஹலீஃபா அவர்கள் அந்த வழியாக வருகின்றார். இது ஒரு தனித்த வீடு. அந்த ஹலீஃபா தன்னுடைய ஆட்களோடு வரும்பொழுது தாகிக்கின்றார். தாகத்திற்காக அந்த வீட்டிலே தண்ணீர் கேட்கின்றார்கள். தண்ணீர் கேட்டபொழுது அந்த மூத்த பெண் அழகான பதில் சொல்கின்றார்கள், எங்களிடத்திலே இருந்ததை கேட்கின்றீர்கள், மிக சந்தோஷம் என்று. தங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு ஹலீஃபாட்ட சொல்லல, எங்கள்கிட்ட இருந்ததை நீங்கள் கேட்கின்றீர்கள், வாருங்கள் தண்ணீர் தருகிறோம் என்று சொன்னவுடன் அந்த பதிலிலே இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஹலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் அவர்கள் வீட்டின் உள்ளே சென்று பார்க்கின்றார்கள். வாடிய முகங்களுடன் பெண் பிள்ளைகள் இருப்பதையும் தந்தை ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பதையும் பார்த்து அவர்களுக்கு ஒரு பெரிய பொன் மூட்டையை கொடுத்தார்கள். வரலாற்றில் வருகின்றது. கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த பெண் கூறினாள், படைக்கப்பட்ட ஒருவன் நம்மீது இப்பொழுது பரிதாபப்படுவானேயானால் படைத்தவன் நம்மை விட்டு விடுவானா என்று அந்த பெண் கூறியதை வரலாறு பதிவு செய்கின்றது. உண்மையிலேயே அந்த ஹலீஃபாவிற்கு தாகிக்க வைத்து அந்த வீட்டை தேடிச் சென்று அங்கு அவர்களுக்கு பொன் மூட்டையை கொடுக்க வைத்ததும் அல்லாஹ்தான். ஆக அல்லாஹ் நேரடியாக வானத்திலிருந்து பொறுக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு சூழ்நிலையை நீங்களாகவே வெறுத்து விட வேண்டாம், முறித்து விட வேண்டாம். அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாய்ப்பு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தருவான்னா அல்லாஹ் எங்க வானத்திலிருந்து எங்க அனுப்புவான். எனவே நீங்கள் முயற்சி செய்து தந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அதை ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்று நாட வேண்டும். நமக்கு நிர்ணயித்த ரிசுக்கு நிச்சயம் கிடைக்கும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டது. எனவே அவர்கள் ஒதுவோடு தான் இருந்தார்கள். தொழுகைக்காக ஆயத்தமாகி அந்த இடத்து பாதையிலேயே தொழுது விடலாம் என்ற பொழுது குதிரையை கட்டி போட வேண்டும். கட்டி போடுவதற்கு ஒரு மரங்களோ கட்டிடங்களோ ஒன்றும் இல்லை. எனவே அங்கு ஒரு யூதன் வந்தான். இந்த குதிரையை சிறிது நேரம் பார்த்துக்கொள், நான் தொழுது விட்டு வந்து விடுகின்றேன் என்று இவர்கள் தொழுதார்கள். தொழுது விட்டு பார்க்கிறார்கள், குதிரை நிற்கின்றது. குதிரையினுடைய கடிவாளத்தை காணும், கடிவாளத்தை களவாடி சென்று விட்டான். சிறிது நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் வேறொருவர் வந்தார். அவரிடம் 2 திருகம் கொடுத்து பக்கத்து கிராமத்திலே ஒரு கடிவாளத்தை வாங்கி வா என்று சொன்ன பொழுது அவர் கடிவாளத்தை வாங்கி வந்தார். எந்த கடிவாளம் என்றால் இவரிடம் திருட்டு போனதே அதே கடிவாளம் தான்.
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், குதிரையை பார்த்து கொண்டதற்காக தொழுது முடித்ததற்கு அப்புறம் அவருக்கு இரண்டு திருகம் கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆக இப்பவும் அந்த திருகத்தை, ரெண்டு திருகத்தை தான் அவன் வித்திருக்கான். ஆக ஒன்று பொருள் உங்களுக்கு ஹலாலாக கிடைப்பதும் ஹராமாக கிடைப்பதும் உங்களுடைய நடவடிக்கையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு நிர்ணயித்த ரிசுக் அதுதான். அதை ஹலாலாக்குவதும் ஹராமாக்குவதும் உங்கள் கையில தான் இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தனையோ பாடங்களை படித்து தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிரப்பப்படக்கூடிய பாத்திரத்திலேயே மிகவும் கொடியது வயிறுதான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரின் பிரிவுக்கு பிறகு அறிவிப்பார்கள், இஸ்லாத்திலேயே முதல் பிதுஅத் எது, முன்மாதிரி இல்லாமல் செய்யறதுதான் பிதுஅத். முதல் பிதுஅத் எது என்றால் சஹாபிகள்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது சஹாபிகளும் வயிறு நிறைய சாப்பிடவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிறு நிறைய சாப்பிடவில்லை. மூன்று நாள் தொடர்ந்து பெருமானாரின் வீட்டில் அடுப்பு எரியவில்லை. ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் அவர்கள் கடுமையான பசியோடு வந்தார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பசியோடு வந்தார்கள். பெருமானாருடைய வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். இவர்களுடைய வாட்டத்தையும் தேட்டத்தையும் தெரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய நபியினுடைய வயிற்றில் இரண்டு நாளாக எந்த உணவும் இறங்கவில்லை என்று நபியே சொல்கின்றார்கள். உஹது மலையை தங்கமாக ஆக்க வேண்டுமானாலும் ஆக்கித்தர தயார் என்று அல்லாஹ் பெருமானாருக்கு கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டான்ட்டான். காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டுட்டு நான் இன்று கிடைச்சு ஒரு நாள் சாப்பிட்டு நன்றி உண்டவனாக இருக்கின்றேன், மறுநாள் பட்டினியோடு இருந்து உன்னிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கின்றேன், அதைத்தான் நான் விரும்புறேன். எனவே மூவரும் பசியோடு இருக்கிறாங்க, அமருங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கினாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வேகமா போயிட்டு வேகமா திரும்பி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இல்லைன்ட்டான். மீண்டும் வேறொரு சஹாபி அவருடைய வீட்டிற்கு சென்று ஏதாவது வாங்கி வா என்று சொன்ன பொழுது அவர்களும் வீட்டிலே இல்லை என்று அவர்கள் வேகமாக திரும்பி வந்தோம். உமர் ரலியல்லாஹு தஆலா கோபம் வந்துச்சு. அபா ஹுரைரா, நீ கடலுக்கு போனா கூட தண்ணி இல்லைன்னு திரும்பி வந்துருவ, உட்காருங்க என்று சொன்ன ஒரு நிகழ்ச்சி. ஆக என்ன சம்பவம் என்ன சொல்லுகின்றது? சஹாபிகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அல்லாஹ் அவர்களை எத்தகைய முகரையிலே அவர்கள் உயர்த்தினான், காலுக்கு செருப்பு கூட அணிய முடியாத அந்த இதை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக மாறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், பசியோடு இருக்கும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருக்கும், இது வெளியில பார்த்து மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஜெய்தூன் எண்ணெயை முகத்தில் தேய்ச்சி கொண்டு தன்னுடைய வாட்டத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. அறியாதவர்கள் பார்த்தா இவங்க பெரிய பணக்காரன் போல இருக்கு என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சஹாபிகள் தன்னுடைய தோற்ற பொலிவை பிறருக்கு பச்சாதாபப்படக்கூடிய அளவிற்கு இல்லாமல் செழுமையாக்கிக் கொள்வார்கள். ஆக இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது? பணக்காரனாக நடிப்பதனாலேயே ஏழையாகி விடுகின்றான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ருசிக ஃபி ஷைஇன் ஃபல் யுல்ஸிமுஹு, எந்த ஒரு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ அதை நீங்கள் கவனமாக பற்றி கொடுங்கள், அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், அவனுடைய ரிசுக்கை அதே சுமந்து கொள்ள முடியாத அளவிற்கு அதே சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு கூட அல்லாஹு ஜல்லஷானாவ தாலா ரிசுக் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே ரிசுக்கை பற்றி அதை ஹலாலாகவும் நல்ல வழியிலும் தேட வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடமாக இருக்கின்றது. நமக்கு நிர்ணயித்த ரிசுக் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது நமக்கு மரணம் வரும். நம்முடைய ரிசுக்கு பாக்கியாக இருக்கும்பொழுது நமக்கு மரணம் வராது. நம்முடைய ரிசுக்கு முடிந்து விடுவோமே ஆனால்
ஒருவன் கிணத்துல விழுந்துட்டான், அவனை எல்லாரும் அறைகூல் கேட்டு அவனை காப்பாற்றினார்கள். காப்பாற்றி மேலே வந்தவனுக்கு சிறிது பால் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி எப்படி கிணத்துல விழுந்தேன்னு கேட்ட பொழுது நான் அவன் அது மாதிரி பாவினை செய்த பொழுது மீண்டும் விழுந்துட்டான். முதலில் விழுந்த பொழுது யாரும் சுத்தி இல்ல, அறைகூவலை கேட்டு ஓடி வந்தார்கள். இப்பொழுது எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனால் காப்பாற்ற முடியவில்லை, இறந்துட்டான். அந்த ஒரு மெடர் பால் அவனுக்கு ரிசுக்கு இருந்திருக்கு, அதை அறிந்து விட்டு மீண்டும் மரணம் அவனை தழுவி கொண்டது என்று அந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு சொல்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஹலாலான ரிசுக்கை பாக்கியமாக்கி தருவாய்வாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.